மார்ச் மாதம் புதன்கிழமை பதினேழாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி நாலாம் நாள் சதுர்த்தி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் திதி இன்று இரவு பத்து ஐம்பத்தி எட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு பதினாறு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஏழு பதினாறு வரை மரண யோகம் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமத்தில் வருகின்றன ஓரை நிலவரம் புதன் ஓரை ஆறு டு ஏழு சுக்கர ஓரை பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை இந்த நேரத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிக பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேரு மகரத்தில் குரு சனி கும்பத்தில் சுக்கரன் புதன் மீனத்தில் சூரியன் புதன்கிழமை சதுர்த்தி வருவதால் விநாயகர் வழிபாடு செய்வதும் விநாயகர் துதி பாடுவதும் மிக மிகப்பெரிய விசேஷம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்து நமக்கு நன்மைகள் தருவார் விநாயக பெருமான் ஆகையால் விநாயகர் வழிபாடு செய்வதும் முடிந்தால் நாளை விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் மிக பெரிய நன்மைகள் அதிகளவில் நடக்கும் மேஷராசி என்பர்களே பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் மதிப்புகள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்து முன்னேறுவீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைக்க முயல்வீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஆகையால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய உத்தியோக பிராப்தம் கிடைத்தால் கிளம்பி விடுங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை தரும் பணத்திற்கு பணமுடை ஏற்படாது நீங்கள் நினைத்த பொருளை வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு நிலை உயரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள் வேளாண் தொழில் செய்பவர்கள் தச்சு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாளாக தென்படுகிறது ரிஷவராசி அன்பர்கள் பெண்கள் குறிப்பாக மௌனமாக இருப்பது சால சிறந்தது இந்த ரிஷவராசி பெண்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா பொதுவாக இவர்கள் காதல் திருமணம் செய்வது எயிட்டி பர்சன்டேஜ் பேர் காதல் திருமணம் செய்வார்கள் ஆனால் பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் தேவையற்ற விஷயங்களை தனக்குள் செலுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டால் வாழ்க்கை வசமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு கிருத்திகை மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் அறிவு வெளிப்படும் மிதுன ராசி என்பவர்கள் வீடு மற்றும் வாகன பராமரிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளை களைவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உறவினர்களிடம் புரிதல் உண்டாகும் தாய் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் மிதுனராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது ராசி என்பர்கள் அது மாதிரியான செயல்களை செய்துவிட்டு யாரோ வாங்கிய கடனுக்கு நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய நபராக மாறிவிடாதீர்கள் அதிஷதிசை வடக்கு என் ஆறு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் கடக ராசி என்பர்களே விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் தோன்றும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் நிர்வாகம் சார்ந்த செயல்களில் மாற்றங்கள் உண்டாகும் புதிய முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷதிசை கிழக்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும் சிம்மராசி என்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள் உணர்ச்சி நிதானமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது சால சிறந்தது எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழலும் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் சிம்மராசி என்பர்கள் கோபப்படாமல் இருப்பது சால சிறந்தது நீங்கள் இன்றைக்கு மெளனமாக இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆறு சிம்மராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும் சில இடங்களில் அனுசரித்து செல்வது சால சிறந்தது முடிந்தால் அகோபிலம் சென்று நரசிம்ம மூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பிரியமானவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து இருப்பதை குறைத்து கொள்ளவும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தொழிலில் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்களுக்கு நாள் என்பதால் முக்கியமான விஷயங்களை முன்கூட்டியே செய்துவிடுங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு நாள் அதை தவிர்த்து நாளை அதை செய்யுங்கள் மௌனமாக இருப்பது சால சிறந்தது தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறிவிடும் எதைக்கும் கருத்துலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க திசை மேற்கு என் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் துலாம் ராசி என்பர்களே தொழிலில் செய்யும் சில மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும் மனை சம்பந்தமான விவகாரங்களில் சுமூகமான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் விடாபிடியாக எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வ செழிப்பாக சில விஷயங்கள் நடக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான நேரம் இது நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு இடம் ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் அது இன்றைக்கு உங்கள் வசப்படும் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள் விருச்சிகராசி என்பர்களே உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் பணி தொடர்பான வெளியூர் பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் கால்நடைகள் தொடர்பான செயல்களில் மேன்மை உண்டாகும் பொருளாதாரம் சார்ந்த செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் விருச்சிகராசி அன்பர்கள் செவ்வாய் ஆதிக்கம் நிறைய இருப்பதால் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் ஈடுபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் வீடு கட்டி விற்பதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் முக்கியமாக இந்த விருச்சகராசி என்பர்கள் சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கொழிக்கின்ற நாள் அவங்களுக்கெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த திறமைகள் வெளிப்பட்டு அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் மனதில் தோன்றும் தேவையற்ற பய உணர்வால் பதற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் சில வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றி படிக்கட்டாக மாறும் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது பொறுமையை கையாளுங்கள் வெற்றி நிச்சயம் மகர ராசி என்பர்களே தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் முயற்சிக்கேற்ப பதவி உயர்வு உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது வெற்றிகள் அதிகளவில் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை தவிர்கள் மனதில் தேவையற்ற அஞ்ஞான எண்ணங்கள் தோன்றும் வாக்குவாதங்களால் லாபம் உண்டாகும் நட்பு வட்டம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் சுப செலவுகள் உண்டாகும் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஆகையால் சிந்தித்து செயல்படுங்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும் கும்பராசி என்பர்கள் திருப்பணி செய்கின்ற ஒரு பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும் திசை கிழக்கு எண் நான்கு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீனராசி என்பர்களே புதிய நண்பர்களின் ஆதரவின் மூலம் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் போது கவனம் வேண்டும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் அபிவிருத்தி ஏற்படும் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது முயற்சிக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கின்ற நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக தென்படுகிறது எதிர்பார்த்த கடன் உதவிகள் மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் மேற்கொள்கின்ற நாள் மீனராசி என்பர்கள் எதில் தொட்டாலும் பொன்னாகும் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது ஒரு அஞ்சு ரூபா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லாபம் வரக்கூடிய சூழ்நிலையாக எல்லா கிரகங்களும் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கிறது ஆகையால் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இன்னும் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டைம் நல்லாயிருக்கு அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் மூன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் காரிய சித்தி உண்டாகும் வணக்கம்